Hi friends, இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம் C#ல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்சோல் அப்ளிகேஷன்ல நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் கிரியேட் பண்றேன். இது மல்டிபிள் இன்டர்ஃபேஸ்ன்றனால நான் இன்டர்ஃபேஸ் ஏதோ ஒரு நேம்ல நம்ம இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட் அப்படிங்கற நேம்ல இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். அதுல நான் என்ன பண்றேன் அப்படினா ரெண்டு மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்ல ஆட் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்றேன் சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அதுலேயும் நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட் நேம் கொடுத்துக்கிறேன். இன்ட்ல வந்துட்டு SU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸை நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கிளாஸ் வேணும். அதனால நான் என்ன பண்றேன் கம்ப்யூட்டேஷன் அந்த மாதிரி கம்ப்யூட் கேல்குலேஷன் இந்த மாதிரி எந்த கிளாஸ் நேம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய இன்டர்ஃபேஸ் ரெண்டையும் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வேரியபிள் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். எந்த கிளாஸ்க்குனா கம்ப்யூட் அப்படின்ற கிளாஸ்க்கு. இன்டீஜரில் ரெண்டு வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு வேல்யூவை நான் இங்கே வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணதும் இமீடியட் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் வந்துட்டு திஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்பத்திய வேல்யூ கெட் பண்ணும் அப்படின்றனால நான் திஸ் அப்படின்ற கீவேர்டை என்னோடய ரெண்டு வேரியபிளுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மெத்தட் நான் இங்கே இன்டர்ஃபேஸில் என்னோடய மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மெத்தட் நான் வந்துட்டு இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். பப்ளிக்கில் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பப்ளிக் இன்ட்ல ஆட் அப்படின்ற மெத்தட். நான் இந்த மெத்தடில் வந்துட்டு என்னோடய அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நான் ரிட்டன் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சிமிலர்லி நான் இன்னொரு மெத்தடுக்கும் அதே மாதிரி பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நான் சப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட் மெத்தட் பேர் ஐ திங்க் SU. நீங்கள் வந்துட்டு நான் மைனஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வேல்யூஸ் கெட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து மெயின் கிளாஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயின் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் கம்ப்யூட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கம்ப்யூட்டில் சம் C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூவில் கம்ப்யூட் இதில் நான் வந்துட்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய இன்டர்ஃபேஸை நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ் மூலமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் ப்ரிண்ட் ஆகணும், என்னோடய மெத்தட் கால் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே பார்க்க போகிறேன். ஆட்க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் சப்புக்கும் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் லைன் கொடுக்கணும். ஸோ நான் கன்சோல் ரைட் லைன் கொடுத்துட்டு என்னோடய சம் வேல்யூ இங்கே நான் என்னோடய ஆட் அடிஷன் ஆப்ரேஷன் வேல்யூ நான் இங்கே வந்துட்டு எனக்கு ப்ரிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். ப்ளஸ் A.add அப்படின்ற மெத்தட். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் சப் அப்படின்ற மெத்தடுக்கும் நான் பண்ணிக்கிறேன். SUB இங்கே நான் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கனால S.SU. இப்போ நான் இங்கே சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனோட ஸ்டெபிலிட்டிக்காக நான் கன்சோல் டாட் ரீலைன் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் ரீலைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் மூலியமாக நம்ம மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் மூலியமாக இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாஸில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிஷன் சப்ராக்ஷனோட வேல்யூ வந்துடும். நம்ம இங்கே இன்புட் என்ன கொடுத்துருக்கோம், 12 and 5 கொடுத்துருக்கோம். அடிஷன் வேல்யூ 17 அண்ட் சப்ராக்ஷன் வேல்யூ 7. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இன்டர்ஃபேஸ் 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம மெயின் கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை ரன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjoes.com. இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.